நண்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னதாக ஒரு அருமையான மிகச்சிறந்த பார்ட் டைம் ஜாபை பற்றி பார்க்கலாம் வீட்டில் இருந்தே தினமும் இரண்டு மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும் உங்களுக்கு மாதத்திற்கு ஏழாயிரம் முதல் முப்பத்தைந்தாயிரம் வரைக்கும் ஏன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் பதினெட்டு வயது ஆன ஆண்கள் பெண்கள் இருபாலருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலிருந்தே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ரிட்டையர்டு பர்சனு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இந்த ஜாப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே நான் வாட்ஸ்அப்போடைய குரூப் லிங்க்கை நான் கொடுக்குறேன் உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் மாதத்திற்கு முப்பதாயிரம் ரூபா வரத்துக்கு ஏன் பண்ணலாம் ஸோ உடனடியாக ஜாயின் பண்ணலங்க மாதத்திற்கு முப்பதாயிரம் வரைக்கும் ஏன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் கீழில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும் என்னுடைய அப்டேட்ஸ் எது ஆனாலும் அது உங்கள் மொபைலில் வந்து சேரும் ஸோ ரிக்கொயர்மெண்ட் டு த போஸ்ட் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இடிஓன்னு சொல்லுவாங்க அட் த ஒன் ஃபெசிலிட்டி அண்ட் சென்டர் டிஎன்ஆர்டிபி இந்த வேகன்சியில் எடுக்கிறாங்க ஸோ ANY GRADUATE DEGREE in COMPUTER preference இருந்தாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ வயது வரம்பு பார்த்திங்கன்னா நாற்பது வயது வரம்புக்கு உட்பட்டு எடுத்துட வேண்டும் ஸோ உள் மேனேஜ் தான் ஓஎஸ்எம் ஃபங்க்ஷன் எல்லாமே மேனேஜ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஸ்கில் டெஸ்ட் அண்டு அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சவுண்ட் நாலேஜ் அண்ட் ரூரல் என்டர்பிரைசஸ் அண்ட் பிஸ்னஸ் பற்றி முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ உமன் அண்ட் சோசியலி டிஸ்அட்வான்டேஜட் வித் ரெஸ்கியூ எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி கிவன் பிரியார்ட்டி ஸோ அந்த அதில் வந்து கையாளுறதுல நல்லா தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாரிட்டி கொடுப்பாங்க சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க சேல்ரி டு த என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இடிஓக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாயிலேருந்து முதல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரூபாய் வந்து ட்ராவல் அலவன்ஸ் அஞ்சு பர்சன்ட் வந்து ஆக்சுவல் சேலரிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இண்டிவிஜுவல் ஆப் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சேலரி ஏற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஊ வில்லிங் த அப்ளைங் த போஸ்ட் ஸோ ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணலாம் டிஎன் ஆர்டிபி டாட் வெபேஜ் அந்த வெபேஜில் ஒரு லி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் கேண்டிடேட் ஷூட் ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் சமிட் த ரெஸ்பெக்டிவ் டிஎன்ஆர்டிபி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் டேரெக்ட்லி த்ரூ த போஸ்ட் ஸோ டீட்டெயில் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பார்த்துக்கலாம் கேண்டிடேட் மஸ்ட் ரீட் த ப்ரொவிஷன் கன்சர்ன் த நோட்டிஃபிகேஷனை மூலமையாக நீட் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபீஸஸ் எதுவுமே கிடையாது ஸோ இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபார்ம் ஃபில்லிங்க்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க கேண்டிடேட் ஆர் ரிக்யூர்ட் கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் த செக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித்தவுட் எனி மிஸ்டேக் கரெக்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணணும் ரிக்யூர்ட் கீப் த ரிலவன்ட் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்தது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்ளைங் அலாங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பீரியட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கண்ட்ராக் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க ஸோ ஒன் இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டெனக்சன் இருக்கும் அதுக்கு பேர் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்க்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வேலை இருக்கும் ஜாப்புடைய டின்க் டிஸ்கிப்ஷன் என்ட்ரபென்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்சிஜன் பிரைமரி பிஸ்னஸ் பிளான் எல்லாமே அக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் டெவலப்பிங் க்ரோத் ஸ்ட்ரேட்டஜி ஓஎஸ்எஃப்ஸ் எல்லாமே நீங்கள் கையாளுறதா இருக்கும் நெட்வொர்கிங் வித் எக்ஸ்ட்ரல் சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாமே நீங்கள் கையாள வேண்டியதாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் இதுதான் ஸோ இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிக்கோங்க உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய கல்வித் தகுதி அண்ட் அனைத்துமே ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணி அவங்க கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணுங்க ஸோ இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டென்த்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு கிரே கிராஜுவேட்டோடைய மார்க் ஷீட்டு ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அதோடைய மார்க் ஷீட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதோடைய மார்க் ஷெஸ்ட்டு ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக அவங்க கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் போய்ட்டு கொடுக்கலாம் இல்லை மெயிலையும் அனுப்பலாம் இல்லை நீங்கள் போஸ்டல் மூலிமாவும் அனுப்பலாம் ஸோ அந்த பார்த்து நீங்கள் அந்த அட்ரெஸ்க்கு அனுப்புனாலே போதும் அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க ஸோ நண்பர்களே ஒரு அருமையான வேலைவாய்ப்பு டிஎன்ஆர்டிப்பில் உடனடியாக அப்ளை பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும் வீடியோவில் ஏதாச்சும் சந்திக்கணும் இருந்தால் கம்மென்டேஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நான் பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்